வீடியோ இஸ் ப்ராட் டு யூ பை ஸ்டடி வித் ஸ்கைலட் ஓகே இன்னைக்கு நம்ம கிளாஸ் 11ல உள்ள ஃபிசிக்ஸில் யூனிட் 1ல உள்ள நியூமெரிக்கல் ப்ராப்ளம் பார்த்துட்டு இருக்கோம் ஏற்கனவே ஃபஸ்ட்டு செகண்ட் ப்ராப்ளம் பார்த்தோம் அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது கொஸ்டின் நம்பர் 3 ஓகே யூனிட் 1ல உள்ள ப்ராப்ளம் பார்த்துருக்கோம் கொஸ்டின் நம்பர் 3 என்னங்கிறத பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின் ரீட் பண்ணிக்கலாம் அசியூமிங் தட் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் அ வைப்ரேட்டிங் ஸ்ட்ரிங் ஓகே ஃப்ரீக்வன்சினா என்னன்னா ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு 1/T சொல்லலாம் தட் இஸ் 1/ டைம் பீரியட் இந்த ஃபார்முலா நீங்கள் படிப்பீங்க ஆசிலேஷன் லெசனில் வால்யூம் 2 ஃபிசிக்ஸில் ஸோ ஃப்ரீக்வன்சிக்கு ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த சிம்பிள் இஸ் காமா ஓகே இந்த சிம்பிள் காமான்னு சொல்லுவோம் மியூனும் நம்ம எடுப்போம் ஃப்ரீக்வன்சியை பட் கொஸ்டினில் உங்களுக்கு காமா கொடுத்துருக்காங்க ஓகே இட் இஸ் டிபெண்டிங் அப்பான் எதுலாம் டிபெண்ட் ஆயிருக்குன்னா பாருங்கள் ஃபோர்ஸ் அண்ட் செகண்ட் இஸ் யர் லென்த் டிபெண்ட் ஆயிருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் வந்து மாஸ் பர் யூனிட் லென்த் விச் இஸ் திக்னஸ் எம் ஓகே ப்ரூவ் தட் ஸோ ப்ரூஃப் என்னென்னா காமா இஸ் ரிலேட்டட் டு 1/L அண்ட் ரூட் ஆஃப் F/M இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும் பை டைமென்ஷனல் அனாலிசிஸ் ஸோ இந்த கொஸ்டின் ஜிப்மே 2001 கேட்டிருக்காங்க ஓகே யா ஸோ இந்த கொஸ்டின் எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ எந்த கொஸ்டின் எழுதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன எழுதணும்னா கிவன் டேட்டா எழுதணும் ஸோ கிவன் டேட்டா பாருங்கள் கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு காமா இஸ் டிபெண்டிங் ஆன் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபோர்ஸ் சொல்லியிருக்காங்க அண்ட் செகண்ட் வந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா லென்த் சொல்லியிருக்காங்க அண்ட் தேர்ட் வந்து உங்களுக்கு எம் மாஸ் பர் யூனிட் லென்த் ஓகே மாஸ் பர் யூனிட் லென்த் மாஸ் பர் யூனிட் லென்த் உங்களுக்கு ஃபோர்ஸை எஃப்னு சொல்லியிருக்க மாதிரி லென்த் எல் சொல்லியிருக்காங்க அண்ட் மாஸ் பர் யூனிட் லென்த் உங்களுக்கு ஸ்மால் எம்னு கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ மாஸ் பர் யூனிட் லென்த்னா என்னதுன்னா எம் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எம் தட் இஸ் மாஸ் டிவைடட் பை லென்த் இதை தான் உங்களுக்கு மாஸ் பர் யூனிட் லென்த்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ காமா வந்து எதெல்லாம் டிபெண்ட் ஆயிருக்குன்னா இட் இஸ் டிபெண்டிங் அப்பான் ஃபோர்ஸ் லென்த் அண்ட் எம் ஓகே ஃபோர்ஸு லென்த்து எம் ஓகே நம்ம டைமென்ஷன் அனலைசிஸ் படி பார்த்தோம்னா என்ன பண்ணணும்னா இட் இஸ் இட் ஷுட் பி ரேஸ்டு டு எ பவர் ஸோ இட் இஸ் இதை ஏ போட்டுக்கோங்க இது பி போட்டுக்கோங்க இது சி போட்டுக்கோங்க பவர் நம்ம ரேஸ் பண்ணியாச்சு ஓகே ஸோ பவர் ரேஸ் பண்ணுற ஜாப் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம டைமென்ஷன் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும் ஃபோர்ஸோட இது என்னது மாஸ் இன்டூ ஆசிலரேஷன் விச் இஸ் அப்போ மாஸுக்கு வந்து கேஜி அண்ட் ஆசிலரேஷனுக்கு மீட்டர் செகண்ட் மைனஸ் டூ ஸோ இதுக்கு நம்ம டைமென்ஷன் டைமென்ஷன் ஃபார்முலா என்னது ஃபோர்ஸ் கேஜிக்குனா மாஸ் தட் இஸ் எம் அண்ட் மீட்டர்னா லென்த் அண்ட் செகண்ட் இஸ் டைம் ஸோ எம்எல்டி பவர் மைனஸ் டூ இஸ் ஃபார் ஃபோர்ஸ் ஓகே எம்எல்டி பவர் மைனஸ் டூ ஓகே யா நெக்ஸ்ட் லென்த் லென்த்னா மீட்டர் அதனால நம்ம வெறும் எல் எடுத்துக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் மாஸ் பர் யூனிட் லென்த் மாஸ் பர் யூனிட் லென்த்னா மாஸ் டிவைடட் பை லென்த் மாஸ் நம்ம என்ன எழுதியிருக்கோம் கேஜி எடுத்திருக்கோம் ஆர் கேஜி டிவைடட் பை மீட்டர் கேஜினா என்னது மாஸ் அண்ட் மீட்டர் இஸ் இயர் லென்த் தேர்ஃபோர் எம் எல் இன்வெர்ஸ் ஸோ எல்லாத்துக்குமே நம்ம இப்போ டைமென்ஷன் ஃபார்முலாவும் தயார் பண்ணி வச்சாச்சு அதாவது ஃபோர்ஸோட டைமென்ஷன் ஃபார்முலா வந்து எம்எல் டி பார் மைனஸ் டூ அண்ட் லென்த்துக்கு வந்து வாட் வி ஆர் டேக்கிங் இஸ் லென்த்துக்கு வந்து எல் தான் எடுத்திருக்கோம் அண்ட் எம் இஸ் மாஸ் பர் யூனிட் லென்த் அதுக்கு நம்ம எம் எல் இன்வெர்ஸ் ஓகே எம்எல் இன்வெர்ஸ் எடுத்திருக்கோம் ஓகே ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எம்எல் இன்வெர்ஸ் எம் இஸ் ஈக்குவல் டு எம்எல் இன்வெர்ஸ் ஓகே ஸோ நம்ம என்ன எழுதியிருந்தோம் காமா இஸ் டிபெண்டிங் காமா இஸ் டிபெண்டிங் ஆன் காமா இஸ் டிபெண்டிங் ஆன் இட் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு ஃபோர்ஸ் ரைஸ் டு த பவர் ஏ அண்ட் லென்த் டு தி பவர் பி அண்ட் மாஸ் பர் யூனிட் லென்த் பவர் சி ஓகே யா ஸோ நீங்கள் இதை அப்படி எழுதுங்க அந்த டைமென்ஷனல் ஃபார்முலாவை அண்ட் ஃப்ரீக்வன்சி ஃப்ரீக்வன்சியோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் ஆஸ் டோல் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு 1/ டைம் பீரியட் அப்போ டைம்னா என்னது செகண்ட் தேர்ஃபோர் டைமுக்கு செகண்ட் அப்போ செகண்ட் இன்வெர்ஸ் வரும் அதாவது டைம் இன்வெர்ஸ் ஸோ திஸ் இஸ் யுவர் திஸ் இஸ் த ஃப்ரீ மீன் த டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஸோ ஃப்ரீக்வன்சிக்கு டி இன்வெர்ஸ் அப்போ எம் ஜீரோ இருக்குது எம்மில் ஒன்றுமே இல்லை அண்ட் எல் இஸ் ஆல்சோ ஜீரோ அண்ட் டி இன்வெர்ஸ் ஓகே ஸோ இதுபடி போட்டால் நம்மளுக்கு எம் ஜீரோ எல் ஜீரோ டி இன்வெர்ஸ் ஓகே இஸ் ப்ரப்போர்ஷனல் டு ஃபோர்ஸ் ஃபோர்ஸ் எடுக்கலாம் ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டால் வாட் வில் பி அ ஃபோர்ஸ் ஃபோர்ஸ் வந்து எம்எல் டி பவர் மைனஸ் டூ ஸோ இட் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு ஸோ ஐ ஆம் ரப்பிங் திஸ் தட் இஸ் காமா ஈக்குவல் டு தட் இஸ் ஃப்ரீக்வன்சியோட டைமென்ஷன் ஃபார்முலா நான் இங்கே ரப் பண்ணிவிட்டு இங்கே எழுதிடுறேன் தட் இஸ் ஃப்ரீக்வன்சியோட டைமென்ஷன் ஃபார்முலா இஸ் எம் ஜீரோ எல் ஜீரோ டி இன்வெர்ஸ் ஓகே ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஓகே யா இட் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு எஃப்னா எம்எல் டி பவர் ஆஃப் மைனஸ் டூ ஏ எடுத்தாச்சு ஓகே ஏ அண்ட் லென்த் லென்த்துக்கு வந்து வெறும் எல் எல் டு த பவர் ஆஃப் பி அண்ட் மாஸ் பர் யூனிட் லென்த் அதாவது எம்எல் இன்வெர்ஸ் டு தி பவர் ஆஃப் சி ஸோ இது வரைக்கும் நம்ம பர்ஃபெக்டாக கண்டுபிடிச்சாச்சு ஸோ இதுக்கடுத்து நம்ம ஃபர்தர் ஸ்டெப் கால்குலேட் பண்ணிக்கலாம் தட் இஸ் எம் ஜீரோ எல் ஜீரோ டி இன்வெர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு எம்எல் டி பவர் ஆஃப் மைனஸ் டூ ஏ அண்ட் எல் டு தி பவர் ஆஃப் பி அண்ட் நெக்ஸ்ட்டு எம்எல் இன்வெர்ஸ் சி ஓகே எம்எல் இன்வெர்ஸ் ஆஃப் சி ஸோ இதுபடி நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம பார்த்தோம்னா இப்போ நம்ம என்ன செய்யணும்னா
ஜஸ்ட் இந்த மாஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. மாஸில் இருக்கிற பவர் என்னெல்லாம், மாஸில் இருக்க பவர் என்னெல்லாம், இங்கே ஏ இருக்குது ஸோ ஏ எடுத்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இங்கே மாஸ்க்கு பவர் கிடையாது, தட் இஸ் இங்கே எம் ஜீரோ அண்ட் டி இஸ் ஆல்சோ ஜீரோ ஓவர் ஹியர். அப்போ இங்கே மாஸுக்கு வந்து இங்கே என்னது இருக்குது நம்மளுக்கு, ஸோ உங்களுக்கு அகைன் நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதி காமிக்கேன். இங்கே வெறும் எல் தானே இருக்குது, ஸோ எல் இருக்கிறதுனால மாஸ் அண்ட் டைம் ஜீரோ, எம் ஜீரோ எல் டி ஜீரோ அது ஹோல் பார் ஆஃப் பி. அண்ட் இங்கே எம் இருக்குது, எல் இன்வர்ஸ் இருக்குது அண்ட் டி ஜீரோ டு தி பார் ஆஃப் சி. ஸோ சி இருக்குது. ஓகே, மாஸ் வந்து வெறும் ஏ இருக்குது அண்ட் இங்கே இல்லை, அண்ட் இங்கே எடுத்தோம்னா சி இருக்குது. ஸோ ஏ ப்ளஸ் சி, இது மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறனால ப்ளஸ் எழுதுவோம். ஓகே யா, நெக்ஸ்ட் வந்து லென்த்து. லென்த்து சிமிலர்லி நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். லென்த் எடுத்தோம்னா இங்கே பாருங்கள், இங்கே லென்த் பவர் ஒன் இருக்குது அண்ட் இங்கேயும் பவர் ஒன் இருக்குது உங்களுக்கு, அண்ட் இங்கே மைனஸ் ஒன் இருக்குது. ஸோ ஒன் எதில் இருக்குது, ஏல இருக்கு. அப்போ ஒன் இன்ட்டு ஏ இஸ் ஏ, அண்ட் நெக்ஸ்ட்டு ஒன் இன்ட்டு பி இஸ் பி, அண்ட் மைனஸ் ஒன் இன்ட்டு சி இஸ் மைனஸ் சி. ஸோ ஏ ப்ளஸ் பி மைனஸ் சி, ஜஸ்ட் அந்த பவரோட மல்டிப்ளை பண்ணுங்க. ஒன் இன்ட்டு ஏ, இங்கே இங்கேயும் ஒன் இன்ட்டு பி, அண்ட் சிமிலர்லி இங்கே ஒன் மைனஸ் ஒன் இருக்குது, மைனஸ் ஒன் இன்ட்டு சி. ஓகே, ஸோ சி யோட மல்டிப்ளை பண்ணால் வாட் யூ வில் பி கெட்டிங், இட் வில் பி மைனஸ் சி. ஓகே, எம் எல் இன்வர்ஸ் டி பார் ஆஃப் ஜீரோ அண்ட் இன்ட்டு சி. ஓகே, ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு மைனஸ் சி கிடைக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு நம்ம டைம் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். டைம் பாருங்கள், டைமுக்கு வந்து இங்கே என்னது இருக்குது, டைமுக்கு ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்மளுக்கு டைமுக்கு மைனஸ் டூ இருக்குது அண்ட் பவரில் வந்து ஏ இருக்குது, அண்ட் செகண்ட் இதில் ஜீரோ இருக்குது இன்ட்டு பி இருக்குது, அண்ட் தேர்ட் இதில் வந்து நம்மளுக்கு ஜீரோ தான். ஓகே, ஸோ டைம் வந்து நம்மளுக்கு முதல் இதில் மட்டும்தான் வருது. ஸோ மைனஸ் டூவே எழுதிக்கலாம். இது எல்லாம் எழுதிட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா கம்பேர் பண்ணணும். கம்பேரிங் ஆன் போத் சைட்ஸ், ஸோ கம்பேரிங் ஆன் போத் சைட்ஸ், கம்பேர் ஆன் போத் சைட், கம்பேர் ஆன் போத் சைட், கம்பேரிங் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு சைடும் கம்பேர் பண்ணணும். ஸோ ரெண்டு சைடும் கம்பேர் பண்ணல, மாஸோட பவரில் என்னது இருக்குங்க, ஏ ப்ளஸ் சி இருக்குது, அண்ட் சிமிலர்லி இங்கே ஜீரோ இருக்குது. தேர்ஃபோர் இதை ஈக்குவேட் பண்ணுங்கள், ஏ ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ எழுதுங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எல்லோட எல்லோட பவரில் ஏ ப்ளஸ் பி மைனஸ் சி இருக்குது, ஏ ப்ளஸ் பி மைனஸ் சி இருக்குது, அண்ட் சிமிலர்லி இங்கேயும் ஜீரோ இருக்குது. ஸோ ஜீரோ எழுதிடுங்க. அண்ட் இங்கே பாருங்கள், டைமில் மைனஸ் டூவே இருக்குது அண்ட் இங்கே மைனஸ் ஒன் இருக்குது, அப்போ மைனஸ் டூஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் எழுதிங்க. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கேன். அதாவது நம்ம என்ன எழுதியிருக்கோம்னா, ஏ ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, தட் இஸ் ஏ ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எழுதிடலாம். ஓகே, ஏ ப்ளஸ் சி வந்து ஜீரோ ஈக்குவேட் பண்ணியிருக்காங்க, அண்ட் தென் ஏ ப்ளஸ் பி மைனஸ் சி இது ரெண்டு சைடு ஈக்குவேட் பண்ணி நம்ம எழுதுவோம். ஓகே, வெயிட் செகண்ட், அதை ரப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிப்போங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ இது ஈக்குவேட் பண்ணியாச்சு, தட் இஸ் ஏ ப்ளஸ் சி ஜீரோ, ஏ ப்ளஸ் சி ஜீரோ அண்ட் ஏ ப்ளஸ் பி மைனஸ் சி இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு ஜீரோ அண்ட் மைனஸ் டூ ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை ஈக்குவேட் பண்ண போகிறோம், இதை தான் ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஓகே, இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க, மைனஸ் டூ ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன். அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும், ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ, ஏ வந்து ஒன் பை டூ உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இந்த ஈக்குவேஷனை இந்த இதை செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க, அண்ட் இதை சப்ஸ்டிடியூட் ஏ இன் செகண்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஏ ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, தெர்ஃபோர் ஒன் பை டூ ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, தெர்ஃபோர் சி வந்து இந்த சைடு வரையில நம்மளுக்கு மைனஸ் ஒன் பை டூ வந்துடும். சிம்பிள், ஓகே, சி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை டூ. ஓகே யா, ஃபைன். ஓகே, ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஏ இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன் பை டூ அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை டூ கண்டுபிடிச்சாச்சு. அண்ட் சி சி ஈக்குவல் டு என்னங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஏ ப்ளஸ் பி மைனஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ. ஓகே, ஸோ இதை நம்ம இப்போ எழுதிடலாம், ஏயோட வேல்யூ ஒன் பை டூ அண்ட் நம்ம பி கண்டுபிடிக்கணும். அண்ட் சாரி, சி தான் கண்டுபிடிச்சிருக்கோங்க, திஸ் இஸ் சி அண்ட் வி நீட் டு ஃபைண்ட் பி. ஓகே, சி இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு வாட். ஓகே, ப்ளஸ் பி மைனஸ் ஆஃப் சி வேல்யூ மைனஸ் ஒன் பை டூ போட்டா ஜீரோ. ஸோ ஒன் பை டூ ப்ளஸ் பி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் ஒன் பை டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஒன் பை டூ ப்ளஸ் ஹாஃப் ப்ளஸ் ஹாஃப் எனது ஒன், தெர்ஃபோர் பி ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு போகல மைனஸ் ஒன். ஸோ நம்மளுக்கு மூணு வேல்யூ கிடச்சிது, இட் இஸ் ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன் பை டூ, சி ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை டூ அண்ட் பி இஸ் நத்திங் பட் இட் இஸ் மைனஸ் ஒன். ஓகே, ஸோ இந்த எல்லா வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருச்சு, ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன் பை டூ, பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன், சி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை டூ. ஓகே, நம்ம இப்போ கிவன் கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் என்ன மைனஸ் சொன்னோம், ஃப்ரீக்வன்சி இஸ் டிபெண்டிங் ஆன் ஃபோர்ஸ் ரைஸ் டு த பவர் ஏ அண்ட் எல், தட் இஸ் த லென்த் ரைஸ் டு த பவர் ஆஃப் பி அண்ட் மாஸ் பர் யூனிட் லென்த் ரைஸ் டு த பவர் ஆஃப் சி. ஓகே, ஸோ இது நம்ம எல்லாம் எழுதணும்னா, காமா இஸ் டைரக்ட்லி டிபெண்டிங் ஆன் ஃபோர்ஸ் டு தி பவர் ஏ, தட் இஸ் எஃப் டு தி பவர் ப்ளஸ் ஒன் பை டூ, சாரி ஒன் பை டூனே எழுதலாம், ப்ளஸ் எழுதத்தே இல்லை, ஒன் பை டூ அண்ட் லென்த் லென்த்துக்கு வந்து மைனஸ் ஒன் அண்ட் மாஸுக்கு மைனஸ் ஒன் பை டூ. ஓகே, ஸோ இது எல்லாம் நம்மளுக்கு கிடச்சிருச்சு, தட் இஸ் காமா இஸ் எஃப் பவர் ஆஃப் ஒன் பை டூ
m power, that is, I'm sorry, l power of minus 1 and m power of minus 1 by 2. So, this is all we have. Okay, simple. And then, we have 1 by 2. 1 by 2 is what? It is root. Root is 1 by 2. Then, root of f. Root of f into l inverse. Inverse is 1 by l. And into mass is minus 1 by 2. Minus 1 by 2 is the denominator. Therefore, it should be come, it is coming in the denominator. That's why gamma is equal to 1 by L முன்னாடி போட்டோம்னா gamma is proportional to 1 by L போட்டோம்னா and root of f by m. இதுதான் நம்மளோட proof. That is proof. எப்படி வந்தது இது 1 by 2னா root குள்ள இருக்கணும். minus 1 by 2னா denominator ல இருக்கணும். Because minus தான் மேல போவேல plus ஆ மாறும். Okay. And then length inverse ல இருக்கு and it is 1 by L. Hope இது உங்களுக்கு and then நம்மளோட proof கிடைச்சிருச்சு. That is gamma is depending on 1 by L root of f by m. Okay, so this is your answer, question 4, answer for 3. Hope you understand this. Okay, so இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஸ்டடி வித் ஸ்காலர் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.